ஹாய் பிரியாணி, ஹாய் பிரியாணி. ரீசெண்டாக என்னோடய நண்பர் முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு கொண்டு போயிருந்தேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரிசப்ஷன் ஹால்குள்ளே போய் பார்க்கும்போது சரியான க்ரௌடு. ஸோ இந்த க்ரௌடெல்லாம் மீறி நம்ம போகிறதுக்குள்ளே பீஸும் காலியாகிடும், பிரியாணியும் காலியாகிடும்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போனால் அப்போ தான் அந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி தம் பிரிச்சுட்டு இருந்தாங்க. செம்ம அழகாக இருந்துச்சு. அந்த பிரியாணியை போட்டு பீஸ் எடுத்து அதில் பிளேட்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா லைனுக்கு, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டைனிங்கில் போய் உக்காந்தேன். டைனிங்கில் போய் உட்காந்தோன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட், பேப்பர் எல்லாம் போட்டுட்டாங்கோ. ஸோ சரி ரைட், இதில் தான் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பந்தியில் எல்லாம் வச்சுட்டே வந்தாங்க. மெனு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, இடியாப்பம். இடியாப்பம் எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கே தெரில. அந்த சைடு போல் ஒரு நூல் கூட வாயில் போகல, ஏன்னா பிரியாணி பார்த்ததுக்கப்புறம் இடியாப்பம் எப்படி போகும்னு சொல்லிட்டு. நான் பிரியாணி எடுக்கிறதுக்குள்ளே என் பையன் பாதி பிரியாணி முடிச்சே முடிச்சிட்டான். அண்ட் தரமான பிரியாணி தான் சொல்லணும். அதோடய பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ ரியல் ஒரு அத்தன்டிக் பாய் பிரியாணினா பாய் பிரியாணி தான் சொல்லணும். ஆக்சுவலி ஏன் அப்படின்னா பாய் பிரியாணியில் போனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட பீஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியும். கடைசி வரைக்கும் பிரித்து மேய்ஞ்சிட்டேன். அண்ட் ரெண்டாவது பீஸ் கேட்டாலும் கொடுத்தாங்க. அண்ட் தரமான ஒரு பிரியாணியை சாப்பிட்ட திருப்தியில் வந்தேன். அப்புறம் பாய்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன், இவ்வளோ தரமான பிரியாணி போட்டுட்டு நீங்கள் பேப்பரையில் வச்சிட்டிங்களே பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த பிரியாணியை வாழை இலையில் சாப்பிட்டா மட்டும்தான் தரமான டேஸ்ட் கிடைக்கும், இன்னும் டேஸ்ட்டும் கூடும். ஸோ அது ஓகே, நெக்ஸ்ட் டைமில் நான் கண்டிப்பாக பண்ணுறேங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம நண்பரை பார்க்கும்போது யாருமே இல்லை, எல்லோரும் காலி பண்ணி போயிட்டாங்க. ஸோ அவருக்கு பிரியாணி போட்ட நல்ல உள்ளத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, இந்த பிரியாணி செஞ்ச மதீனா கேட்டர் பாய்க்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு ஹாப்பியாக நானும் வந்துட்டேன்.